வணக்கம், என் பேர் ஹரிஷ் அர்ஜுன். ஸோ கோடியில் ஒருவன் இந்த படத்துக்கு நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனந்த் கிருஷ்ணன் பிரதர் ஹேஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப். விஜய் அண்டி சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அவரோட இன்புட்ஸ்லாம் பெருசாக யூஸ் ஆயிருக்கு படத்தில். படத்தோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் தியேட்டர்ஸுக்கு வந்து பாருங்கள். ரொம்ப நாள் கழித்து தியேட்டர்ஸில் இவ்வளோ ஒரு க்ரௌடு பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். எல்லோருக்கும் வணக்கம். நான் நிவாஸ் பிரசன்னா, கோடியில் ஒருவனோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஒரு மியூசிக் டைரக்டருக்கு, மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ணுறது, விஜய் ஆண்டனி சாருக்கு மியூசிக் பண்ணது, இட்ஸ் இஸ் அ ஸ்பெஷல் திங் ஃபார் மீ அண்ட் மை அமேசிங் க்ரூ, ஆனந்த், எவ்ரிபடி, மை கமல் போரா ப்ரொடியூசர். இந்த ஃபிலிம் வந்து இப்போ ஆடியன்ஸோட பார்த்தோம். இந்த ரெஸ்பான்ஸ் நாங்கள் முதல்ல எதிர்பார்த்து தான். வி நோ வி ஹாவ் அ குட் ஃபிலிம். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹோல் எக்ஸ்பீரியன்ஸே மறக்க முடியாது. எல்லோரும் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கேன். பொலிட்டிக்கல் ஃபிலிம் தான். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபிலிம். ஒரு லைஃபை சொல்லுது. ஸ்லம்ல வாழ்கிற மக்களோட லைஃபை சொல்லுது இந்த படம். ஒரு லைஃப்பில் ஒரு அம்மாவோட கனவுக்காக ஒருத்த வந்து ஊரை விட்டு ஊரை வந்து அவன் லைஃப்பில் என்ன சாதிக்கிறாங்கிறது தான் அந்த கதை. அதுதான் அந்த படம். படம் பார்த்துட்டு இப்போ தான் வெளியே வரேன். கோடியில் ஒருவன் எப்படி வந்து ஒரு பிச்சைக்காரன் படம் வந்து எல்லா குடும்பங்களுக்கும் போய் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரியே விஜய் ஆண்டனி சாரோட இந்த கோடியில் ஒருவன் எல்லா குடும்பங்களுக்கும் போய் எல்லாருமே இதை கொண்டாடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படம், ஒரு மாஸ் படம் பார்த்த மாதிரி இருக்குது. எப்படி வந்து ஒரு தளபதி படத்தை வந்து நம்ம வந்து ஒரு தீபாவளி பொங்கலுக்கு பார்ப்போமோ அந்த மாதிரி இந்த தேட்ரு திறந்த உடனே ஒரு பெரிய படம் வரலையா, ஒரு பெரிய படம் வரலையா, நம்மளுக்கெல்லாம் ஏக்கமாக இருந்தது. அந்த ஒரு பெரிய படமாக இந்த கோடியில் ஒருவன் இருக்கும். எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. கோடியில் ஒருவன் படத்தை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய், நான் என் பேர் மகேஷ் மாத்யூ. இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் நான். ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா, படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம். ஸோ இந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லாருக்கும் தேட்டருக்கு வந்து ஸோ என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல படம். ஸோ நல்லாயிருக்கு. விஜய் ஆண்டனி சார் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் பின்னிட்டார். நல்லா ரிஸ்க் எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து ஸோ மெட்ரோக்கு அப்புறம் இந்த படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. கெமிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாமே சூப்பராக தான் வந்திருக்கு. எல்லோரும் படத்துக்கு தியேட்டரில் வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு படம். ஸோ எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள், நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. உங்கள் ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். படம் எப்படி இருக்கு? நீங்கள் ரெஸ்பான்ஸ் ஓகே ஓகே. இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குல்ல சார், அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடச்சிரு? அனைவருக்கும் வணக்கம். மெட்ரோக்கு அப்புறம் இந்த படம் நம்மளோட ரிலீஸ் ஆகுது. அது ரெண்டு லாக்டவுன் முடிஞ்சு தேட்டர் திறந்ததுக்கப்புறம் வந்திருக்காங்க. மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க, பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய ஆதரவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அநேகமாக இது எல்லாத்துக்குமே எங்கள் டீம் ஒர்க் தான் காரணம். ஸோ நிச்சயமாக எல்லோரும் தேட்டருக்கு வந்து ஃபேமிலியோடு அந்த படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். சார், இது என்ன மாதிரியான ஒரு படம் சார், இதுக்காக நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஒரு 2.5 மணி நேரம் எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக வாழ்க்கையை மறந்துட்டு கருத்தோடவும் நிம்மதியோடவும் இந்த படத்தை வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டைம் பாஸான படமாகவும் ஒரு சோஷியல் அவேர்னஸ் படமாகவும் இது இருக்கும். சார், இப்போ கோடியில் ஒருவன் Part 2 வந்து வர மாதிரி சொல்லியிருக்கு. இது வந்து நீங்கள் எப்போ பிளான் பண்ணீங்க? அதாவது படம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறமா பிளான் பண்ணீங்களா, இல்லை முன்னாடியே Part 1 Part 2 ரெண்டு எடுப்போம் அப்படின்ற மாதிரி பிளான்? கண்டிப்பாக அதை பற்றி சீக்கிரம் பேசுவோம். நிச்சயமாக கோடியில் ஒருவன் Part 2 இருக்குது, அது முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு.